குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுக்கு எப்படி தயாராகுது ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாமல் எக்ஸாம்ஸ்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தான் நம்ம ரொம்ப டைம் எடுக்கிறோம் அதாவது டிஎன்பிசி எக்ஸாம்ஸை பொறுத்தவரில் பார்த்தோம் அப்புடின்னா நமக்கு அப்கமிங் ஃபர் வந்து குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு ஸோ இந்த ஷார்ட் டயத்தில் எப்படி சீக்கிரமாக நம்ம கிளியர் பண்ணுறது சரிங்களா அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வுக்கு தயாராவது எப்படி சரிங்களா ஏன்னா ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ணி போஸ்டிங் போயிடலாம் ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ தான் அதிகமான டைம் எடுக்கு எந்த எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறதாக இருக்கட்டும் ஸோ ஃபஸ்ட்டு அட்டெம்லாம் நீங்கள் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ டூஏல ப்ரிமினரி பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நீங்கள் பின்பற்றினா நீங்கள் பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போகிறோம்

ஸ்டேஜ் ஒன்றை பொறுத்தவரை புளிமொழி எக்ஸாமு அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் நம்ம கேட்குறாங்க அந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸில் ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் நமக்கு லாங்குவேஜ் போயிடுது ரிமைனிங் ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் நமக்கு வந்து ஜிஎஸ் வருது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு அண்ட் ரீசனிங் வந்துடுது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஸோ மேஜர் ரோல் சரிங்களா மேஜர் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸில் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப மேஜர் ரோல் எது அந்த எந்த நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வந்து படிக்கணும் அதை பத்தி தான் நம்ம நினைச்சு போகிறோம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம் அப்போ குரூப் டூ செலக்சன் பொறுத்தவரை ஸ்டேஜ் ஒன் ப்ளீமரி எக்ஸாம் மல்டிபிள் சாய்ஸா செகண்ட் ஸ்டேஜ் மெயின்ஸ் டைப்பு தேர்ட் ஸ்டேஜ் பொறுத்தவரை இன்டர்வியூ இந்த மூணு விதமாக தான் நமக்கு என்ன பண்ணணும் ஸ்டேஜஸ் இருக்கு ஸ்டேஜ் ஒன் டூ அண்ட் த்ரீ அப்போ இந்த ஸ்டேஜ் ஒன் எக்ஸாமுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அதுல கொஷின்ஸ் கேட்குறாங்க அதில் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு நம்ம முக்கியத்துவம் தரணும் எதை படித்தா அதிகமாக மார்க் வாங்கலாம் அதை பற்றி தான் நினச்சப்பட்றோம் நீங்கள் ஃபுல் வீடியோவில் நம்ம பண்ணி போகிறோம் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் ஒன் பொறுத்தளவில் பார்த்தோம் அப்புடின்னா பிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்தளவில் பார்த்தோம் அப்புடின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா எந்தெந்த பாடங்கள் ஜிஎஸ்சில் இப்போ நம்ம பார்க்கறது ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்தம் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கேட்குறாங்க இந்த செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸில் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கு எப்படி எப்படி ப்ரிவ்வ் பண்ணணும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அப்படி நம்ம பார்க்க போகிற தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் வரலாறு பாடத்தில் நம்ம மிஸ் பண்ணக்கூடாத பகுதிகள் வரலாறு பாடத்தில் மிஸ் பண்ணாத கூடாத மிஸ் பண்ணக்கூடாத பகுதிகள் இதெல்லாம் அந்த பகுதியெல்லாம் படித்தோம் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு கண்டிப்பாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அந்த பகுதியில் எது அதே போல் பார்த்தோம்னா எளிய பகுதி எளிய பகுதியில் ஏராளமான மதிப்பெண்கள் எது நம்ம பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு ஸோ இந்திய அரசியலமைப்புங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பாடம் ஸோ இந்திய அரசியலமைப்பில் எவ்வளோ எவ்வளோ மார்க்கு இந்திய அரசியலமைப்பில் எப்படி மார்க் வாங்கலாம் எவ்வளோ எவ்வளோ மார்க் வாங்கலாம் எந்தெந்த பகுதியை படித்தா அரசியலமைப்பில் ஈஸியாக மார்க் வாங்கலாம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது திணறடிக்கும் அறிவியல் எத்தனை வினாக்கள் வரும் எப்படி படிப்பது சரிங்களா அறிவியலை பொறுத்தவரை பார்த்தா நம்ம ஸ்கூலில் இருந்து இப்போ வரைக்கும் சயின்ஸ் படிக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் சரிங்களா அப்போ அந்த சயின்ஸை படி எப்படி படிக்கலாம் அதில் எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம மச்சுப்பறம் அதுவும் பார்க்க போகிறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா பொது பாடத்தால் பொது பாடத்தால் மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ் அதுக்கு அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம் அதில் அதே போல் டீன் நம்ம புதுசாக ஆடானால் இப்போ யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன் இந்த யூனிட் டைம் யூனிட் எட்டாவது யூனிட்ஸுக்கும் ஒன்பது யூனிட் எங்களா யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைனுக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பற்றி நம்ம மெச்சைப் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முடிச்சோன்னே உங்களுக்கே தெரியும் எப்படி பிற ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கே கிடைக்கும் ஓகேவா சரி பார்க்கலாம் வாங்க அப்போது பேரில் வெற்றி பெறதுக்கான வழிகள் சரிங்களா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வெற்றி பெறதுக்கான வழிகளை பொறுத்தவரை முத முதல்ல நம்ம இதில் பண்ண வேண்டியது பாஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு தேவை என்ன தேவை பாஸ் பண்ணுறதுக்கு அப்புடின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல நம்மளுக்கு நம்ம பாஸ் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு தைரியம் நம்ம கண்டிப்பாக நமக்கு வேணும் ஸோ அதை முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு முன்னால் எக்ஸாம் ப்ரூவ் பண்ண முன்னால் நம்ம ஒரு மூன்று விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அந்த மூன்று நம்ம மூன்று விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்டெப்பு அதில் முதல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் முதல்ல என்ன வேணும் சிலபஸ் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் சிலபஸ் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியாக மூணாவது தான் நம்ம செஞ்சிடும்

ஸோ அதனால் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவை சிலபஸ் நமக்கு தேவை அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பேப்பர் நானலை சொல்லி பார்க்கணும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சிலபஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் நான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ட் சிலபஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சிலபஸ் சிலபஸ் என்னென்ன இருக்குது அதில் என்னென்ன டாபிக் நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் ஆனலை நம்ம பார்க்க போகிறோம் சிலபஸை பொறுத்தல டிஎன்பி சிலபஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா நமக்கு குரூப் டூ பொறுத்தளவில் லுட்டுவை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூறு 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 கொஸ்டின் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ரிமைனிங் ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் நமக்கு ஜிஎஸ் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா மேக்ஸ் இருக்குது ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாமே லாங்குவேஜ் பேரும் செகண்ட் பார்ட் ஃபுல்லாமே ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் ரீசனிங் வருது இந்த செகண்ட் பார்ட்டு ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் ரீசனிங் இதுக்கு மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் கவர் ஆகுதுன்னா மொத்தம் ஒரு பத்து யூனிட்ஸ் நமக்கு கவர் ஆகுது இந்த பத்து யூனிட்ஸில் எந்தெந்த யூனிட்ஸ் மட்டும் படித்தா அதிக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அந்த யூனிட்ஸில் அந்த யூனிட்ஸில் எந்த டாபிக் படித்தா அதிக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லா டாப் எல்லா யூனிட்ஸ்லையுமே எல்லாத்தையும் படிக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம் பிரிமினலில் எடுக்கிற மார்க் கிரிமினல் எக்ஸாமில் எடுக்கிற மார்க் ஒன்லி எலிஜிபிள் மார்க் மட்டும்தான் ஸோ எலிஜிபிளுக்கு மட்டும் நம்ம படித்தாலே போதும் ஸோ அதனால் செலக்டிவான செலக்டிவான டாபிக் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு நாற்பது டாபிக் இருக்குது நாற்பது நம்ம நாற்பது டாபிக் சிலபஸில் இந்த நாற்பது டாப்பிக்கை படித்தாலே நம்ம செஞ்சிடலாம் மெமரி எக்ஸாம் ஜிஎஸில் பாஸ் பண்ணிடலாம் ஜிஎஸை பொறுத்தவரை நாற்பதே டாபிக் மட்டும்தான் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் சரிங்களா அதில் ஒவ்வொரு யூனிட்ஸுக்கும் ஒவ்வொரு யூனிட்ஸுக்கும் எதை எதை படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு யூனிட்ஸுக்கும் எதை எதை படிக்கணும் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சயின்ஸு சயின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா சயின்ஸ் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சயின்ஸ் சயின்ஸை பொறுத்தவரை பார்த்தா நம்ம டிஎன்பிசி குரூப் டூ சிலபஸில் யூனிட்ஸ் ஒன்று நமக்கு என்ன இருக்கும் சயின்ஸ் இருக்கும் ஸோ சயின்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பிரிச்சு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னிசாலஜி அப்படின்னு பிரிச்சு கொடுக்காம ஜென்ரல் சயின்ஸ் பொது அறிவியல் அப்படின்னு மொத்தமாக நமக்கு சிலபஸ் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த பொது அறிவியலில் எல்லாம் படிக்கணுமா நீங்கள் பாருங்கள் ஸ்கிரீனில் ஷேர் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் சிலபஸ் இதுதான் இதில் எல்லாமே படிக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம் சரிங்களா இல்லை பாருங்க நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்தளவில் நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க மின்னியல் காந்தவியல் ஒலி ஒலி வெப்பம் இதை மட்டும் படித்தாலே போதும் பிசிக்ஸில் சரிங்களா பாருங்க மின்னியல் காந்தவியல் ஒளி ஒளி வெப்பம் இதை மட்டும் படிச்சா போதும் பிசிக்ஸ்ல அதே போல கெமிஸ்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா வேதியில பொறுத்த பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் அதே போல உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இதை மட்டும் படிச்சா போதும் கெமிஸ்ட்ரியில நம்ம வேற எதுவுமே படிக்க தேவையில்லை அதே போல பார்த்தோம் அப்புடின்னா பாட்னி சோலஜி அதாவது பயாலஜியை எடுத்துட்டோம்னா பாருங்க நான் படிக்க வேண்டியது பரிணாமம் மரபியல் அதே போல் சுகாதாரம் மற்றும் மனித நோய்கள் சரிங்களா பரிணாமம் மரபியல் சுகாதாரம் மற்றும் மனித நோய்கள் இதை மட்டும் படித்தாலே நம்ம போதுமானது சரிங்களா பாருங்க அப்ப நான் படிக்க வேண்டியது சயின்ஸ்ல ஜென்ரல் சயின்ஸ் நான் படிக்க வேண்டியது பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா மின்னியல் படிக்கணும் காந்தவியல் படிக்கணும் ஒளி ஒளி வெப்பம் படிக்கணும் ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா அமிலங்கள் படிக்கணும் காரங்கள் படிக்கணும் உப்புக்கள் படிக்கணும் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் படிக்கணும் பயாலஜி எடுத்துட்டோம்னா பரிணாமம் மரபியல் சுகாதாரம் மற்றும் மனித நோய்கள் இதை மட்டும் படித்தாலே போதும் நம்ம கிரிமினல் நீங்க நீங்க கொஸ்டின் பேப்பர் ஆன்லைன் சொல்லி பார்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் தெரிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தான் அதிகமான கேள்விகள் ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க இந்த ஏரியால கேள்விகள் பார்த்தோம்னா தொடர்ந்து கேட்டே இருக்காங்க ஸோ மிஸ் பண்ண கூடாத பகுதி இந்த அறிவியல் இந்த பகுதியை நான் பார்க்குற பகுதிகள் எல்லாமே மிஸ் பண்ணிடவே கூடாது சரிங்களா கட்டாயமா இதுல இருந்து கண்டிப்பாக என்ன வரும் எல்லா எக்ஸாம்லயும் நமக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துட்டே இருக்கு ஸோ இந்த டாபிக் நான் நல்லா நினைச்சோம் நம்ம படிச்சுக்கணும் சரிங்களா சரி அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நான் படிக்க வேண்டியது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சயின்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது கரண்ட் அபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது புவியியல் பார்க்குறோம் புவியியலில் ஜாகிரஃபியில் நம்ம படிக்க வேண்டியது இதெல்லாம் ஜாகிரஃபியை பொறுத்தளவுல பார்த்தோம் அப்படின்னா ஜாகிரஃபியில் நம்ம படிக்க வேண்டியது இந்தியாவின் அமைவிடம் அதே போல இயற்கை அமைவுகள் அதே போல பார்த்தீங்கன்னா நீர் வளங்கள் அதுக்கப்புறம் இந்திய ஆறுகள் அதுக்கப்புறம் மண் கனிம வளங்கள் அப்புறம் வேளாண் முறைகள் இது எல்லாமே நம்ம நான் படிக்க வேண்டியது இந்தியாவின் அமைவிடம் இயற்கை அமைப்பு வளங்கள் இந்திய ஆறுகள் மண் கனிம வளங்கள் அதுக்கடுத்து வேளாண் முறைகள் இது எல்லாமே புவியியலில் நாம் படிக்க வேண்டியது இதெல்லாமே நம்ம இதெல்லாம் படிக்க வேண்டியது புவியியலில் நம்ம படிக்க வேண்டியது அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா போக்குவரத்து சரிங்களா போக்குவரத்து அதுக்கு அப்புறம் நம்ம படிக்க வேண்டியது எதுன்னா பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஜாகிரபியில் அதுக்கப்புறம் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் இதை மட்டும் படித்தாலே போதும் புவியியலில் பாருங்க மொத்தமாக நமக்கு ஜென்ரல் லெவல் ஜென்ரல் ஸ்டடிஸில் ஒரு எழுவத்தஞ்சு டாபிக் இருக்கும் அந்த எழுவத்தஞ்சு நாற்பது டாபிக் படித்தாலே போதும் பாஸ் பண்ணிடலாம் அதை தான் நம்ம என்ன டாபிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா பாருங்க அப்போ இந்திய புவியியலில் புவியியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் எதெல்லாம் கேட்டால் இந்தியாவின் அமைவிடம் இயற்கை அமைப்புகள் அப்புறம் நீர் வளங்கள் இந்திய ஆறுகள் மண் கனிம வளங்கள் மற்றும் வேளாண் முறைகள் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் இது எல்லாமே நம்ம ஜாகிரபில நம்ம ரொம்ப 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 முக்கியத்துவம் தந்து படிக்க வேண்டிய சிலபஸ் இது கட்டாயமா இதில் விட்டுறவே கூடாது இது அண்ட் நினைச்சு நல்லா படிச்சிடணும் நல்லா நினைச்சு நம்ம படிச்சிடணும் சரி பாருங்க அடுத்த நெக்ஸ்ட் சிலபஸ் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம பார்த்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்பிட்டு நோட் எடுத்துக்கோங்க இதெல்லாம் முக்கியமானு கேட்டால் அமைவிட முக்கியமானது இயற்கை அமைப்பு முக்கியமானது நீர்வளங்கள் முக்கியமானது ஆறுகள் முக்கியமானது மண் மண்ணு கடுமையளம் வேளாண் முறைகள் போக்குவரத்து மக்கள் அடர்த்தி மற்றும் பரவல் இதில் பார்த்தோம்னா ஒவ்வொரு தேர்வுத்தாளிலையும் நீங்கள் கொஷின் பேப்பரில் பாருங்க இந்த ஏரியால தான் அதிகமாக அட்மிட்டாக கொஷின் கேட்டே இருக்காங்க ஸோ இதை நம்ம கூட விட்டுறவே கூடாது அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போக யூனிட் ஃபோர் யூனிட் ஃபோரை பொறுத்தவரை பார்த்தோன்னா இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு கிறிஸ்டியன் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய யூனிட்ஸ் எதெல்லாம் கேட்டால் சம்பவம் சிந்தி வழி நாகரிகம் புத்தர்கள் பார்க்கணும் டெல்லி சுல்தான்கள் பார்க்கணும் முகலாயர்கள் பார்க்கணும் மராத்தியர்கள் நம்ம பார்க்கணும் விஜயநகர பாமணி அரசுகள் விஜயநகர பாமணி அரசுகள் நம்ம பார்க்கணும் அதே போல பார்த்தோம் அப்படின்னா தென்னிந்திய வரலாறு நம்ம பார்க்கணும் இதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது எதில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்புடின்னா இந்திய வரலாறு அண்ட் பண்பாடு இந்த இந்த பாடத்துக்கு நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு கட்சியா பாருங்க அப்போ இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு இதற்கு நம்ம படிக்க வேண்டியது இந்த இன்னும் சிலபஸ்க்கு நம்ம படிக்க வேண்டியது இதில் மட்டும்தான் சரிங்களா மற்றபடி இந்திய சமூக பண்பாடு வரலாற்று மாற்றங்கள் தொடர்ச்சியும் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமொழி ஒற்றுமை இன மொழி இதெல்லாம் சில அதிகமான கேள்விகள் இதை வரையவே வராது ஸோ இந்த ஃபோர்த் யூனிட்ல சரிங்களா நம்ம இந்த ஃபோர்த் யூனிட்டில் படிக்க வேண்டியது ஃபோர்த் யூனிட்ல நம்ம படிக்க வேண்டியது சிந்து வெளி நாகரிகம் புக்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் அப்புறம் விஜயநகர மற்றும் பாமணி அரசுகள் அப்புறம் தென்னிந்தியா வரலாறு இந்த டாப்பிக்கை மட்டும் படித்தா போதும் இதில் பாஸ் பண்ணலாம் சரிங்களா ஏன்னா இதில் தான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா இந்த இந்த டாப்பிக் தான் ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்குது ஒன்ஸ் வந்துட்டு போகறதில்ல ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் இதில் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை நல்லா படிச்சுக்கணும் நான் பார்க்குற இந்த டாப்பிக்கை நல்லா படிச்சுக்கணும் சரிங்களா சரி நெக்ஸ்ட் அடுத்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யூனிட் ஃபைவ் பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இந்த பாலிட்டி பாலிட்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முக உரை அது போல் குடியுரிமை அது போல் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் ஒன்றிய நிர்வாகம் மத்திய நிர்வாகம் அப்புறம் ஒன்றிய பாராளுமன்றம் மத்திய பாராளுமன்றம் அப்புறம் மாநில நிர்வாகம் அப்புறம் மாநில சட்டமன்றம் அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள் அப்புறம் பஞ்சாயத்து ராஜ் அதுக்கப்புறம் தேர்தல் மற்றும் இந்திய நீதி அமைப்புகள் அப்புறம் சட்டத்தின் ஆட்சி அப்புறம் லோக்பால் மற்றும் லோக் ஆயுத்தா இது எல்லாம் தான் பாலிட்டியில ரொம்ப 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 முக்கியமான சிலபஸ் உள்ள முக்கியமான பாடங்கள் இதெல்லாம் பாலிட்டியில உள்ள முக்கியமான பாடங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்கள் இந்திய அரசியலமைப்பு இந்தியா இந்திய அரசியலமைப்பில் இந்திய அரசியலமைப்பில் இந்திய அரசியலமைப்பில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம்னா என்ன இந்தியாவில் எப்படி அரசியலமைப்பு உருவாச்சு அதை இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முகவுரை அதே போல் குடியுரிமை அப்புறம் அடிப்படை உரிமைகள் அப்புறம் அடிப்படை கடமைகள் அப்புறம் ஒன்றிய நிர்வாகம் அப்புறம் ஒன்றிய நாடாளுமன்றம் அப்புறம் மாநில நிர்வாகம் அப்புறம் மாநில சட்டமன்றம் அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்ராஜ் அப்புறம் தேர்தல் இந்திய நீதி அமைப்புகள் சட்டத்தின் ஆட்சி இது எல்லாமே அப்புறம் லோக்பால் லோக் ஆயுக்தா இப்போ நம்ம பார்த்த இந்திய சிலபஸ் எல்லாம் தான் பாலிட்டியில ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ பாலிட்டியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய யூனிட்ஸ் இதெல்லாம் தான் இதை மட்டும் படித்தாலே போதும் பாலிட்டியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்வி ஒரு பதினாலு கேள்வி கேட்குறானா அதில் ஒரு பத்து கேள்வி சொந்த மாதிரி அட்டன் பண்ணிடலாம் இது தான் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா ஈஸியா பாஸ் ஆகிறதுக்கான வழிமுறைகளில் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிமுறை சரிங்களா சரி அடுத்த நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாலிட்டிக் அப்புறம் பார்க்கலாம் எக்கனாமிக்ஸ் எகனாமிக்ஸ் எடுத்துட்டோம்னா இந்திய பொருளாதாரம் எடுத்துட்டோம்னா இதில் முக்கியமான சிலபஸ் இதெல்லாம் அப்படின்னா பார்த்தோம்னா ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் அதை பற்றிய ஒரு மதிப்பீடு அப்புறம் திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை அப்புறம் நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான பகிர்வு சரக்கு மற்றும் சேவை வரி அதுக்கப்புறம் ஊரக நலன்சார் திட்டங்கள் மக்கள் தொகை கல்வி நல்வாழ்வு வேலைவாய்ப்பு இது எல்லாம் தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமியில் எக்கனாமியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய யூனிட்ஸ் இதை தான் எக்கனாமியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய யூனிட்ஸ் தான் இதெல்லாம் தான் நம்ம எக்கனாமியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய யூனிட்ஸ் சரிங்களா பாருங்க இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக்கு இந்திய ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை பணவியல் கொள்கை நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுகளுக்கிடையான நிதி பகிர்வு சரக்கு மற்றும் சேவை வரி ஊரக நலன்சார் திட்டங்கள் மக்கள் தொகை கல்வி நல்வாழ்வு வேலைவாய்ப்பு இது எல்லாம் தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸில் இது எல்லாம் தான் நமக்கு எக்கனாமிக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிலபஸ் இது வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் அனலைஸ் சொல்லி பார்த்தோம்னா இந்த டாபிக்ல இருந்து கொஷின் கேட்காத கேள்விகளே கிடையாது ஸோ இதெல்லாம் படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா யூனிட் செவன் யூனிட் செவனில் எது நமக்கு கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் செவன்ல நமக்கு எது கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஐயனம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் கவர் ஆகுது சோ இந்திய தேசிய இயக்கம் யூனிட் செவனில் கவர் ஆகுது இந்திய தேசிய இயக்கத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா இதுல நம்ம முக்கியத்துவம் வந்து படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய மறுமலர்ச்சி ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால எழுச்சிகள் அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்புறம் தலைவர்கள் உருவாதல் அப்புறம் அம்பேத்கர் அப்புறம் பாரதியார் அப்புறம் மகாத்மா காந்தி அப்புறம் தந்தை பெரியார் அப்புறம் ராஜாஜி அப்புறம் விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள் அகிம்சை முறையின் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள் வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை இது எல்லாம் தான் நம்ம ஹெல்ப் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க இது எல்லாம் தான் நமக்கு ஐஎன்எம்ல இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல முக்கியமான முக்கியமான பாடங்கள் இதெல்லாம் சோ இதை நம்ம விட்டுறவே கூடாது இது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நமக்கு பத்து யூனிட்ஸ்க்கு இருக்கு ஜிஎஸ்ல ஒரு ஜிஎஸ்ல ஒரு ஒன்பது யூனிட் மேக்ஸ் சேர்த்து மொத்தம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின் ஒரு பத்து யூனிட்ஸ் இருக்கு அந்த பத்து யூனிட்ல இப்போ நம்ம பார்த்த இந்த யூனிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு யூனிட்ஸ் கவர் ஆகுது யூனிட் ஃபோர் ஹிஸ்டரி யூனிட் சவன்ல ஹிஸ்ட்ரிரா யூனிட் எயிட்ல ஹிஸ்ட்ரி ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒன்னு சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி சோ இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ஐய நம்மளை நம்ம படிக்க வேண்டியது தேசிய மறுமலர்ச்சி ஆங்கில ஆட்சிக்கு எதிராக கால எழுச்சிகள் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாதல் அம்பேத்கரு பாரதியாரு காந்தி பெரியாறு ராஜாஜி விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் அகிம்சை முறையினர் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள் வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை இது எல்லாமே ஐஎன்எம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா சரி அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாருங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாருங்க தமிழ்நாட்டின் வரலாறு பண் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களின் பங்களிப்பு ஸோ பார்த்தோம்னா இதில் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக் யூனிட் எயிட்டை பொறுத்தவரை யூனிட் எய்ட்டு இன்னும் புதுசாக நமக்கு சிலபஸ் சேர்த்திருக்காங்க யூனிட் எயிட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா இதில் யூனிட் எயிட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய படிக்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டிய யூனிட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் தமிழ் சமுதாய வரலாறு தொழில் கண்டிப்பாக சங்காலம் முதல் இக்காலம் வரை இலக்கியம் சங்க காலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கிய வரலாறு என்பது நம்ம லாங்குவேஜ் தமிழ் படிக்கிறோம் பாத்தீங்களா தமிழ் சிக்ஸ்ல டுவெல்த் வரைக்கும் படிக்கிறோமா அந்த சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கிற தமிழில் பார்த்தோம்னா அதுலயே நமக்கு என்ன வந்துரும்னா அதுலேயே இந்த இப்ப நம்ம பார்க்குற தமிழ் இலக்கிய சங்ககால முதல் இக்காலம் வரை வந்து சங்காலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கிய வரலாறுங்கிறது அதுலயே நமக்கு கவர் ஆயிரும் ஸோ நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் எஃபர்ட் போட்டு படிக்கணுமான்னு கேட்டால் எக்ஸ்ட்ராலாம் எஃபர்ட் போட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ என்ன பண்ணலாம் ரொம்ப சார்ட்டாக நீங்கள் தமிழ் படிக்கிற போதே நீங்கள் சங்க காலம் முதல் இலக்கிய இலக்கியம் படிச்சிருவீங்க அதுக்காட்டு திருக்குறள் திருக்குறள் நம்ம ஸ்கூல் புக்கில் தமிழ் லாங்குவேஜ் படிக்கும் பொழுது சரிங்களா திருக்குறளுமே பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளுமே ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளுமே ஸ்கூல் புக்கில் திருக்குறள் திருக்குறளுமே ஸ்கூல் புக்கில் பார்த்தோம் அப்புடின்னா நம்ம திருக்குறளுமே ஸ்கூல் புக்கில் நம்ம படிக்கும் போது ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம திருக்குறள் சே தமிழ் படிக்கும்போது திருக்குறள் சேர்த்து படிச்சிடுவோம் ஸோ அது வந்து பார்த்தோம் அப்புடின்னா நம்ம அதுவே என்ன செஞ்சிடலாம் ஏ ஃபுல் அண்ட் ஃபுல் அதை கவர் பண்ணிடலாம் சரிங்களா அதனால் நீங்கள் அதுக்கு தனியாக படிக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம் ஸோ இந்த யூனிட் எயிட்டில் நம்ம முக்கியத்துவம் வந்து படிக்க வேண்டியது இந்த சாப்டர் த்ரீ அண்ட் சாப்டர் ஃபோர் சாப்டர் த்ரீல இருக்கக்கூடிய விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு ஆங்கிலத்துக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு பத்தொன்பது மற்றும் இருதா நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி நீதி கட்சி பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் மற்றும் இவ்வியக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்பு இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் சாப்டர் த்ரீ சாப்டர் போர் எயிட்ல சாப்டர் த்ரீயும் சாப்டர் போரும் ரொம்ப ரொம்ப முக்கியம்

ஒன்பதாம் யூனிட்ல நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் யூனிட்ல நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் பாருங்க தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்புனா என்ன அப்புறம் அரசியல் கட்சிகளின் பலதரப்பட்ட மக்களுக்கான நல என்ன தமிழகத்தின் பொருளாதார போக்குகள் தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கம் பங்களிப்பு என்ன அப்புறம் தமிழகத்தின் கல்வி மற்றும் நல்வாழ்வு முறைகள்னா என்ன தமிழகத்தின் புவியியல் கூறுகள் பொருளாதார வளர்ச்சியில் தாக்கம்னா என்ன ஸோ இவ்வளோத்தையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த யூனிட் நைன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இல்லையா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தமிழ்நாடு தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் இந்த சாப்டருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு இந்த சாப்டருக்கு இந்த சாப்டர்ல இந்த சிலபஸில் படிக்க வேண்டிய பாடங்கள் இதெல்லாம் தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் இதற்கு இந்திய ரசுக்கு நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் தான் நம்ம பார்த்ததெல்லாம் தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியின் சமூக மனமலர்ச்சியில் பங்களிப்பு அரசியல் கட்சிகளும் பலதரப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்களும் தமிழகத்தின் பொருளாதார போக்குகள் தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சி சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும் தமிழகத்தின் கல்வி மற்றும் நல்வாழ்வு முறைகள் தமிழகத்தின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சி அவற்றின் தாக்கமும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இப்போ நம்ம பார்த்த இந்த தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் இருக்குது இந்த நெட்ஸுக்கு இப்போ நம்ம பார்த்த பாடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்கள் இதெல்லாம் நமக்கு ரிப்பீடான கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக ஸோ நம்ம முதல்ல எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு நம்ம முதல்ல நமக்கு தேவையான தேவையானது எதலானு பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் அந்த சிலபஸில் எதெல்லாம் முக்கியமானது எதெல்லாம் படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்போ அந்தந்த எந்த அந்தந்த பாடங்கள் நம்ம செஞ்சோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அப்போ யூனிட் ஒன்ல ஆரம்பிச்சு யூனிட் நைன் வரைக்கும் முக்கியமாக என்னென்ன சப்ஜெக்ட்ல என்னென்ன பாடங்கள் முக்கியமானது அப்படின்னு ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்தோம் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப

என்ன அன்லைஸ் பண்ணி பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அன்லைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படி அன்லைஸ் பண்ணி பார்த்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன ஐடியா கிடைக்கும் அப்படின்னு பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அன்லைஸ் பண்ணி பார்த்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஐடியா கிடைக்கும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் பார்த்துட்டு பாஸ் பண்றதுக்கு சிலபஸ் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்குறோம் பார்த்ததுக்கப்புறம் தான் மூணாயிரம் எனப்படம் பண்ணும் ப்ரூவ் பண்ணுறேன் ஆரம்பிக்க போகிறோம் அவங்கள சிலபஸை ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு இப்போ நம்ம எவ்வாறு படிப்பது படிப்பதுக்கு முன்னால நம்ம என்ன பண்ணணும் இப்போ இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் சொல்லி பார்க்க போகிறோம் சரிங்களா சரி பாருங்க பார்க்கலாம் அப்போ படிக்க முன்னே கூட்டி இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் சொல்லி பார்த்தோம்னா பாருங்க தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ் தேர்வுகளில் மொத்தம் தெரியும் டிஎன்பிஎஸ் தேர்வுகளில் பிளிமெண்ட் எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு டைப்பில் ஏழு டைப்பில் கேள்வி கேட்குறாங்க ப்ரிமினரி எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக டிஎன்பிசியில ப்ரிமினரி எக்ஸாமில் பொறுத்தவரை பார்த்தோம் கேள்வி கேட்குறாங்க ஸோ இந்த ஏழு டைப் ஆஃப் கொஷின் பேப்பர் நம்ம அப்ரோச் பண்ண கற்றுக்கணும் இந்த ஏழு டைப் ஆஃப் கொஷின் பேப்பர் நம்ம அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் நம்மளால நினச்ச எப்படியும் பாஸ் பண்ண முடியும் ஒரு மணியாக எல்லாருமே பண்ணுற மாதிரி நம்ம பண்ணால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது ஸோ ஏழு டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பரையும் அப்ரோச் பண்றதை நம்ம செஞ்சுக்கணும் படிச்சுக்கணும் ஸோ அந்த ஏழு டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் என்ன அப்படின்னு தான் அப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஐடியா உங்களுக்கு எப்பவும் கிடை எப்படி கிடைக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐடியாலாம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்தால் மட்டும்தான் இந்த ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஐடியாலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இந்த ஐடியா கிடைக்கும் நீங்களாச்சு பாருங்க அப்போ டைப் ஒன் முதல் மா முதல் டைப் நேரடி கேள்விகள் டைரக்ட் கொஸ்டின் அப்போ நேரடி கேள்விகள் ஒரு லைனில் கேள்வி கேட்டிருப்பாங்க ஒரே லைனில் எழுதலாம் இது முதல் டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டிஎன்பிசி பிளிமெண்ட் எக்ஸாம் கொடுத்தால பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பிளிமெரி கீ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் செவன்டி ஃபைவ் அதாவது ஹண்ட்ரட் கொஸ்டின் லாங்குவேஜ் ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ் ஒரு டுவென்ட்டி ஃபைவ் மேக்ஸினா பார்த்தோம் அவள் கேட்குற டிஎன்பிசியில் கேட்குற ஒன் செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் அது லாங்குவேஜாக இருக்கட்டும் ஜிஎஸாக இருக்கட்டும் கேட்கக்கூடிய மொத்தம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸில் பாருங்கள் இந்த ஒன் செவன்டி ஃபைவ் கொஸ்டின் எத்தனை டைப்பில் கேட்குறாங்க அப்போ நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட் டைப் முதல் டைப் நேரடி கேள்விகள் அப்போ முதல் டைப் நேரடி கேள்விகள் நேரடி கேள்வி என்பது எப்படி அப்படின்னா ஒரே லைன்ல கேள்வி இருக்கும் ஒரே லைன்ல ஆன்சர் பண்ணிடலாம் ஒரே லைன்ல கேள்வி இருக்கும் ஒரே லைன்ல ஆன்சர் பண்ணிடலாம் அப்போ பார்த்தோம் அப்படின்னா கங்கை கொண்டான் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர் யார் கேள்வி பாருங்க ஒரு லைன்ல கேள்வி கேட்டுறாங்களா கங்கை கொண்டான் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டவர் யார் இது ஆன்சர் ஒரே லைன்ல ஆன்சர் எடுத்துடலாம் யாரு இதுக்கு ஆன்சர் முதலாம் ராஜேந்திரன் சரிங்களா முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்டான் சரிங்களா அப்போ முதலாம் ராஜேந்திரன் தான் இதுக்கு ஆன்சர் அப்போ ஒரே லைன்ல கேள்வி கேட்டிருக்காங்க ஒரே லைன்ல ஆன்சர் எடுத்துடலாம் இது நேரடி வினாக்கள் ஸோ எல்லா கேள்வியும் இதே மாதிரி இருக்குமா தேன் பேர் கேட்கக்கூடிய ஒன் செவன்டி ஃபைவ் கேட்கறாங்க டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் ஒன் செவன்டி ஜிஎஸ் வருது ஸோ இந்த கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளையுமே இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை ஒரு கொஸ்டின் எடுத்துட்டோம்னா ஒரு ஐம்பது கேள்விகள் நேரடி கேள்விகளா இருக்கும் ரிமைனிங் உள்ள மற்ற கேள்விகள் எல்லாமே மற்ற டைப்பில் தான் இருப்பாங்க ஃபஸ்ட்டு முதல் டைப்பு நேரடி கேள்விகள் நான் பார்த்தோம் கொஸ்டின் பேப்பர் ஆன்லைஸ் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் ரெண்டாவது டைப் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா பின்வரும் கூற்றுகள் சரியானவை அல்லது தவறானவை எது இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்போ இந்த மாதிரி கேள்விகள் பாருங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க இந்த மாதிரி கேள்விகள் பின்வரும் கூற்றுகளில் சரியானவை அல்லது தவறானவை தேர்வு செய்ய இது ரெண்டாவது டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இது ரெண்டாவது டைப் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டைப் நம்ம பார்த்தோம் முதல் டைப் என்னது நேரடி கேள்விகள் ரெண்டாவது டைப் என்னது பின்வரும் கூட்டுகளில் சரியானவை அல்லது தவறானவை எது அப்படின்னு நான் பாருங்க அப்ப இதை பார்த்தோம் அப்படின்னா பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த கேள்வி பாருங்க கீழ்கண்டவற்றுள் சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு அப்ப இந்த கேள்விக்கு பாத்தீங்கன்னா மூணு டேட்டா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அப்படித்தானே இல்ல ஆன்சர் பண்ண முடியுமா நம்மளால பண்ண முடியாது சோ இந்த மாதிரி கேள்விகள் தான் இப்ப நம்ம பாக்குறோம்ல இந்த பின்னணும் கூற்றுகளில் சரியான வாக்கை தேர்ந்தெடு இந்த மாதிரி கேள்விகள் தான் மற்றவங்களுக்கும் நம்மளுக்குள்ள வித்தியாச தீர்மானிக்கூடியது இந்த மாதிரி கேள்விகள் தான் ஏன்னா எல்லாருமே பண்ணுவாங்க ஆனால் கொஞ்சம் கண்டா நம்ம இறங்கி படிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி கேள்விகள் அப்ரோச் பண்ண முடியும் இந்த மாதிரி கேள்விகள் எங்க இருக்கு ஸ்கூல் புக்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஸ் ஃபால்ஸ் கொடுத்துருப்பாங்க சரியா தவறா ஸோ அதை நல்லா படிச்சுக்கணும் நம்ம நம்ம புக்குக்குள்ள இருக்க கண்டனுக்கு எந்த நம்மளோ எந்த அளவு இம்பார்ட் வந்து படிக்கிறோமோ அதே இம்பார்ட்டன் நம்ம என்ன பண்ணணும் புக்குக்கு பின்னாடக்கூடிய புக் பேக்கு சூஸ் பெஸ்ட் ஆன்சரா மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கா ட்ரூ ஆர் ஃபால்ஸா எல்லாத்தையும் நல்லா படிச்சிடணும் இப்போ அதுதான் நினைச்சதுக்காக நம்ம அப்படியே இப்படி கேள்வியே கேட்பான் ஏதாச்சும் பாருங்க அப்போ கீழ கீழ்கணு ஒற்றுள் சரியான வாக்கியை தேர்ந்தெடு இல்லை பாருங்க இந்த கேள்வி இப்படி கேள்வி கேட்பாங்க இல்லை மூணு டேட்டா தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க ஆன்சரே பண்ண முடியும் ஒரு ரெண்டு டேட்டா தெரியுது அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியுமா முடியாது யா எல்லாமே நமக்கு ரெண்டு டேட்டா வச்சு ஆன்சர் இருக்கு ஸோ பாருங்க விற்பனை வரி ஒரு மறைமுக வரியாகும் ஆகும் டேட்டா ஒன்று ரெண்டாவது பாருங்க வரி நிகழ்வும் வரிச் சுமையும் ஒருவர் மீதே விழுவது நேரடி வரி முறையாகும் சரிங்களா வருமான வரி சட்டம் ஆயிரத்தி அறுபத்தி நாலு ஆண்டு கொண்டு வரப்பட்டச்சு இப்ப இந்த மாதிரி கேள்விகள்ல நமக்கு ரெண்டு டேட்டா மட்டும் தெரியுது ரிமைனிங் டேட்டா தெரியல அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது அடுத்தானே ஒன்னு ரெண்டு சரி நமக்கு தெரியுது அப்ப ஒன்னு ரெண்டு சரின்னு மேல போடுவோம் ஆன்சர் பண்ணுவோம் இல்லை ரெண்டு மூணு மட்டும் சரியும் தெரியுது அப்ப பி ல ஆன்சர் பண்ணுவோம் இல்ல ஒன்று மூணு சரி சி ஆன்சர் பண்ணுவோம் சோ இதுல நமக்கு எல்லா இடம் தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும் இதுதான் நமக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் தீர்மானிக்கக்கூடிய கேள்விகளே இந்த மாதிரி கேள்விகள் தான் இதெல்லாம் தெரியாம நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப டைம் எடுக்குதோ நம்ம எத்தனை டைப்ல கேள்வி கேட்கிறாங்க நம்ம பாக்குறதே இல்ல அப்படிதானே டிஎன்பிஸ்ல எத்தனை டைப்ல கேள்வி கேக்கிறாங்க நம்ம பார்க்குறதே இல்ல ஏன் பாக்குறது இல்ல நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அன்லைஸ் பண்றதே இல்ல டிஎன்பிஎஸ்ல இயர் பேப்பர் என்ன பண்றது இல்லை அன்லைஸ் பண்றது இல்ல ப்ரீயஸ் இயர் கொஷின் பேப்பர் அன்லைஸ் பண்ணால் மட்டும்தான் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எத்த மாதிரி கேள்வி எந்தெந்த டைப்ல கேள்வி கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியும் அதனால நம்ம எந்தெந்த டைப்பில் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல கொஸ்டின் பேப்பர் நல்ல சொல்லும் போது இந்த மாதிரி டைப்பில் கேள்வி கேட்பாங்க அப்போ விற்பனை வரி ஒரு மறைமுக ஆகும் வரியும் நிகழ்வும் வரி சுமையும் ஒருவர் மீதே விழுவது நேரடி வரி முறையாகும் வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிச்சு அப்படி கேள்வி கேட்கும்போது இந்த மூணு டேட்டா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஸ்டின அப்ரோச் பண்ணி மார்க் வாங்க முடியும் அவ்வளோதானே சரி பாருங்க அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா அனைத்தும் சரி சாரி சரி எனது மூணுமே கரெக்ட் தான்

சரிங்களா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க இந்த பொறுத்துக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நம்ம சால்வ் பண்ணா நாலு மார்க் வாங்கிருப்போம் ஆனா டிஎன்பிசில ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் தான் அப்ப பாருங்க நாலு கண்டென்ட்டை வாங்கிட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் தான் நமக்கு கிடைக்குது ஸோ அதனால இந்த பொறுத்துக்கே நம்ம சால்வ் பண்ற மாதிரி பாத்துக்கணும் வெறுமே நேரடி வினாக்கள் மட்டும்தான் நம்ம படிச்சு பாஸ் ஆகி வேலைக்கு போற மாதிரி நம்ம எங்களுடைய இருக்க ஸோ எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பரையும் அப்ரோச் பண்ணா மட்டும்தான் நம்ம நினைச்ச முடியும் பாஸ் பண்ண முடியும் அப்பாருங்க பொறுத்துக்க பொறுத்துக்க பொறுத்தலாம் பாருங்க இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க வெள்ளி புரட்சி வெள்ளி புரட்சி என்ன உற்பத்தி முட்டை உற்பத்தி இளஞ்சிவப்பு இறால் உற்பத்தி சரிங்களா பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு புரட்சி இறால் உற்பத்தி மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி சாம்பல் புரட்சிங்கிறது உரம் உரங்கள் சோ பாருங்க புரட்சி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க நான் பாருங்க அப்ப வெள்ளி புரட்சி முட்டை உற்பத்தியை பெருக்க கொண்டு வரப்பட்டச்சு இளஞ்சிவப்பு புரட்சி இறால் உற்பத்தியை பெருக்க கொண்டு வரப்பட்டி மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை பெருக்க கொண்டு வரப்பட்டுச்சு சாம்பல் புரட்சி உரங்களை அதிகரிக்க கொண்டு வரப்பட்டுச்சு அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி ஆன்சர் மூணு நான்கு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் டி ஆன்சர் மூணு நாலு ஒன்று ரெண்டு அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம சால்வ் பண்ணணும் சரியா சரிப்பா இதான் கேட்க டைப்ல மூணாவது டைப்பு அடுத்து கேட்க டைப்ல நாலா டைப்பு பாருங்க பாருங்க இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க கீழ்கட்ட ஒற்றல் எவை சரியானவை எவை சரியல்லாதவை சரியான ஜோடி அல்ல தவறான ஜோடியை தேர்வு செய்ய அப்படின்னு சரிங்களா கீழ்கண்ட ஒற்றல் எவை சரியானவை எவை தவறானவை சரியா எவை சரியானவை அது எவை சரியல்லாதவை அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க சரியான ஜோடியே தேர்வு செய்ய கேள்வி கேட்பாங்க சரிங்களா சரி பாருங்க 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 பல்லவ கீழ்கண்ட ஓட்டு தேர்ந்தெடு இந்த மாதிரி கேள்வி பாருங்க கீழ்கண்ட ஒட்டுள் தவறாக பொருந்தி உள்ளதே தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க பல்லவ அரசர் பல்லவ அரசர் பாருங்க பல்லவரசர் பரமேஸ்வரன் தாலிக அரசர் முதலாம் பராந்தகன் ராஷ்டிரகூட அரசர் தண்டி துர்கா சோழ அரசன் பார்த்தீங்க அப்படின்னா விஜயாலய சோழன் இப்படி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாதிரி இந்த இந்த பக்கம் ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்க இந்த கொஷனில் அரசர்கள் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அரசர்கள் கொடுத்துட்டு இந்த பக்கம் ஃபுல்லாமே அவங்க மரபு கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பல்லவ மரபு சாளுக்கிய மரபு ராஷ்டிரகோட மரபு சோழ மரபு சோழ மரபு கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் யார் ஆட்சி பண்ணால் மன்னர் பேர் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் எது தவறாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ கரெக்ட் கேட்கவே இல்லை தவறானது கேட்டிருக்கான் அப்ப நம்ம ஒரு கேள்வியை நல்லா ரீட் பண்ணணும் ரீட் பண்ணால் மட்டும்தான் என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியும் அப்படித்தானே அப்ப கேள்வியை நம்ம நல்லா ரீட் பண்ணணும் பாருங்க கேள்வியை நம்ம நல்லா ரீட் பண்ணல அப்படின்னா ஏ தவறானது கேட்டிருக்கானா சரியானது கேட்டிருக்கானு தெரியாம போயிரும் அப்ப கீழ்கண்ட ஒற்றல் தவறாக பொருந்திய உள்ளதை தேர்ந்தெடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இது தவறா பொருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவரசர் பரமேஸ்வரன் கரெக்ட் சரிங்களா சாளுக்கிய அரசன் முதலாம் பராந்தகன் கிடையாது தவறான டேட்டா முதலாம் பராந்தகன் சோழ மன்னன் அதுதான் தவறு பி ஆன்சர் தான் தவறு ராஷ்டகுட்ட அரசன் தண்டி துர்கா கரெக்ட் சோழ அரசன் விஜயாலய சொல் அதுவும் இந்த கேள்விக்கு தவறா பொருந்தி உள்ளது அப்படின்னு கேட்டால் பி ஆன்சர் சாளுக்கிய அரசன் முதலாம் பராந்தகன் தான் இதுக்கு ஆன்சர் சரிங்களா அப்போ நாலாம் டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இதுதான் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாருங்க அஞ்சா டைப்பு கூற்று காரணம் அப்படின்னு கொஸ்டின் பேப்பர் கூற்று காரணம் அப்ப கூற்று காரணம் தான் நமக்கு அஞ்சா டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுக்காரன் கேள்விகளை பொறுத்தல பார்த்தோம் அப்படின்னா பாருங்க இதில் இந்த மாதிரி கேள்விகளை பொறுத்தல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகளை நம்ம சால்வ் பண்ண கற்றுக்கணும் இந்த மாதிரி கேள்விகள் தான் மற்றவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாச தீர்மானிக்கிறது இந்த மாதிரி கேள்விகள் தான் சரிங்களா இந்த கூற்று காரணம் இந்த மாதிரி கேள்விகள் தான் பாருங்க கூற்று இயலை பாருங்க இல்லுமீஸ் தனது படைகளில் பணியாற்றுவோருக்கு இக்தாக்களை அதாவது இக்தா மீன்ஸ் இளங்களை வழங்கினார் ஆறுல பாருங்க என்பது ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்துக்காக கொடுக்கப்பட்ட ஆகும் அப்போ இந்த ரெண்டு டேட்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க நம்ம என்ன மேலே உள்ள டேட்டாவும் கீழே உள்ள டேட்டாவுக்கும் தொடர்பு இருக்கான்னு செக் பண்ணும் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் தொடர்பு இருக்கான்னு செக் பண்ணும் முதல்ல ரெண்டாவது சரியா அப்படி செக் பண்ணும் சரியா செக் பண்ணும் பாருங்க இங்க முதல்ல செக் பண்ணும்போது தொடர்பு இருக்கு ரெண்டாவது கரெக்ட் அப்போ பாருங்க மேலே என்ன சொல்லியிருக்காங்க கூற்று ஏல இல்டுமிஸ் தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை அதாவது நிலங்களை வழங்கினார் காரணம் ஆறு பாருங்க அந்த இக்தாவுனா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளேஷன் தான் ஆறுல சொல்லியிருக்காங்க அப்ப மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ அதற்கான விளக்கம் தான் கீழே ஆறுல இருக்கு ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணோம் ரெண்டுமே கரெக்டானு நம்ம செக் பண்ணோம் ரெண்டாவது மேலே உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் விளக்கம் தொடர்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் தொடர்பு இருந்தால் சரியான விளக்கம் போடணும் தொடர்பு இல்லாத பட்சத்தில் சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொன்னியாற்றி இக்தா கிள நிலங்களை வழங்கினார் இக்தா என்பது ராணுவ அதிகாரிகள் வழங்கப்பட வேண்டிய ஆகும் அப்ப சரி சரி சரியான விளக்கமா இல்லையா சரியான விளக்கம் ஏன்னா மேலே தான் பேசிக்காங்க இதற்கான விளக்கம் தான் கீழே இருக்கு சோ இந்த ஆன்சர் ஏ சரி மற்றும் ஆறு சரியான விளக்கம் ஏ என்பது ஆருக்கான சரியான விளக்கம் இதுதான் அப்ப இந்த மாதிரி கேள்விகளும் கத்துக்கணும் வெறுமனையாக நேரடி வினாக்களை மட்டும் அப்ரோச் பண்ணாலும் பாஸ் பண்ண முடியாது கேட்குற டைப்ல எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பரும் அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் நம்மளால பாஸ் பண்ண முடியும் அப்ப அஞ்சாவது டைப்பு கூற்று காரணம் அடுத்து ஆறா டைப் பாருங்க கால முறை முறைப்படி வருஷப்படுத்துக அப்பன் ஸோ இது டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இப்போ ஆறா டைப் எப்படி கேட்பாங்க கால வரிசையாக வருஷப்படுத்துக அப்பன் அப்ப நேராக என்ன பண்ண மாட்டாங்க இயரை வந்து நேராக இயர் வந்து காலவரிசையாக முறையாக முறை முறைப்படுத்துக அப்படின்னு அப்போ என்ன பண்ண மாட்டாங்க இயரை டேரக்டா வரலாறுல ஈரை டேரக்டாக கேட்காம என்ன பண்றாங்க ஈவண்டை மட்டும் கொடுத்துடுறாங்க ஈவெண்டை மட்டும் கொடுத்துட்டு அதை வரிசைப்படுத்த சொல்றாங்க ஈயரை கேட்காம ஈவெண்டை மட்டும் கொடுத்துட்டு இயரை கேட்காம ஈவெண்டை மட்டும் கொடுத்துட்டு காலை முறைப்படி வருஷப்படுத்துக அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க இதில் பாருங்க இந்திய சிப்பாய் கழகம் இந்திய சிப்பாய் கழகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு அப்புறம் வேலூர் சிப்பாய் கழகம் பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு சௌரி சௌரா வன்முறை பொறுத்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சைமன் குலோ பொறுத்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அப்ப இதுல எது வரும் வேலு சிப்பாய் கழகம் அப்ப ரெண்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி வேலு சிப்பாய் கிழகம் எந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு அது ஃபர்ஸ்ட் ரெண்டு அப்புறம் இந்திய சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அது ரெண்டாவது வரும் ரெண்டு ஒன்று அப்புறம் சௌரிசேவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சைமன் குழு பொருத்தல பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன ஆன்சர் சி ஆன்சர் ரெண்டு ஒன்று மூணு நாலு ஸோ வரலாறுல கேட்கப்படக்கூடிய கேள்விகள் வரலாறுல கேட்கப்படக்கூடிய கேள்விகள் இந்த மாதிரி கேள்விகள் நம்ம கேட்பாங்க காலமுறை வரிசையாக வரிசைப்படுத்துக அப்படின்னு அப்போ நேரடியாக இதில் ஈர கேட்காம என்ன செய்யறாங்க மறைமுகமாக இயர் கேட்குறாங்க மறைமுகம் மீன்ஸ் ஈவெண்ட்டை கொடுத்து வரிசைப்படுத்துக அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் சரிங்களா சரி எத்தனை டைப்பு ஆராய்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏலா டைப்பு ஏலா டைப்பை கொடுத்தால பார்த்தீங்க அப்படின்னா மேப் வச்சு கேட்குற கேள்வி டிஎன்பிஎஸ்சில் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்ட கேள்வி இந்த மேப் வச்சு கேட்ட கேள்வி ஸோ ஏலா டைப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மேப் கொஸ்டின் பேப்பர் அப்போ என்ன பண்ணுவாங்க மேப்பில் கொடுத்துட்டு பாருங்கள் மேப்பை கொடுத்துட்டு பாருங்க மேப்பை கொடுத்து அதை வந்து கரெக்டாக இது புரிஞ்சிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க பாருங்கள் மேப்பை கொடுத்து கேள்வி கேட்பாங்க அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேப் கொஷின் இப்போ நம்ம பார்த்த இதுக்கு முன்னால பார்த்த இந்த கேள்விகள் பார்த்தோம்னா கால வரிசையாக வருஷப்படுத்திக்க சொல்கிறாங்கல்ல இந்த கேள்விகள் எங்க இருக்குன்னா ஸ்கூல் தான் இருக்கு ஸோ ஸ்கூல் புக்கில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புக் பேக் பின்னால கொடுத்துருப்பாங்க செயல்திறன் பயிற்சின்னு கொடுத்துருப்பாங்க அந்த செயல்திறன் பயிற்சியில என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா காலக்கோடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு முதல் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி வரை காலக்கோடு வரைந்து பழகு அல்லது ஆயிரத்தி எண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை காலக்கோடு வரைந்து பழகு அப்படி கேள்வி கேட்டிருப்பாங்களா சோ அந்த மாதிரி கேள்விகள் தான் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறது அதை தான் அப்படின்னு எங்களை இருக்காங்க கேள்வியா கேட்பான் ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அந்த காலக்கோடு வரைந்து பழகு எல்லாம் இருக்குல்ல அதை நம்ம என்ன பண்ணணும் வரைஞ்சு பாத்திரணும் அது அப்படியே பண்ணிடுவாங்க சரிங்களா சோ இதான் டைப் பார்த்தோம் நம்ம டைப் பார்க்கறது மேப் தான் மேப்பை வச்சு கேள்வி கேட்பாங்க மேப்பில் நமக்கு எப்படி எல்லாம் கேள்வி வரும் அப்படின்னா ஆறுகளை வச்சு கேள்வி கேட்கலாம் அதே போல ஆறுகளை வச்சு கேள்வி கேட்கலாம் ஆறுகள் குளங்கள் ஆறுகளை வச்சு கேள்வி கேட்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா மலைகள் பிடபூமிகள் மலைகள் பிடபூமிகள் சமவெளிகள் இதை வச்சு கேள்வி கேட்கலாம் சரிங்களா அப்போ இதெல்லாம் நமக்கு கேள்விகள் கேட்கலாம் சரிங்களா அப்போ மேப்பே நம்ம பார்த்துக்கணும் அப்ப நம்ம பார்த்த இப்ப நம்ம பார்த்த இந்த கேள்விகளும் பார்த்தோம்ல இப்ப நம்ம பார்த்த இந்த கேள்விகளும் எங்க கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்ப நம்ம பார்த்த இந்த கேள்விகளும் இப்ப நம்ம பார்த்த இந்த கேள்வி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் இருக்கு ஸ்கூல் புக்கை செயல்முறை திறன் பயிற்சியில என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்திய வரைபடத்துல வரைந்து பலகு சமவளி பகுதியில் வரைந்து பழகு அப்படின்னு ஒரு கொஸ்டின் அதுதான் அப்படி கேட்டிருக்காங்க சோ இந்த மேப் வச்சு வேற கேள்வி நம்ம சால்வ் பண்ற மாதிரி படிச்சுக்கணும் பாருங்க பார்த்தோம் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏ ஆன்சர் ராஜஸ்தான் சமவழி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சட்லச் யமுனா சமவழி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உயர் கங்கா சமவெளி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மத்திய கங்கை சமவெளி ஆன்சர் ஏ சோ இந்த மாதிரி டைப்பேன் மேப் வச்சு கேள்விகள் நம்ம கேட்பாங்க அப்போ நம்ம இந்த ஏழு டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் நமக்கு தெரியணும் ஏழு டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்றது இந்த கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அப்படித்தானே இதெல்லாம் தெரியாம நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா இதெல்லாம் தெரியாம நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா என்ன ஆயிரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எது கேள்வி கொஸ்டின் ஏரியா எதை படித்தா வரும்னு நமக்கு தெரியாமலே போயிடும் ஸோ இந்த ஏழு டைப் நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று சரிங்களா இது தெரிஞ்சதுக்கப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் சிலபஸை ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் சிலபஸில் எதெல்லாம் முக்கியமானது ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் அதுக்கடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னால் எவ்வாறு படிப்பது சரிங்களா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்ன கூட்டி கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்போ கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்தா நமக்கு எத்தனை டைப்பில் கேள்வி கேட்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ எத்தனை டைப்பில் கேள்வி கேட்குறாங்கன்னு பார்த்து முடிச்சிட்டோம்

ஹிஸ்டரி கல்ச்சர் இந்தியன் நேஷன் ஒரு இருபது கேள்வி வருது ஜாகிரபியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இருந்து ஒரு பத்து கேள்வி கேட்கலாம் பாலிட்டியை பொறுத்தவரை எட்டுல இருந்து ஒரு பன்னெண்டு கேள்வி கேட்கலாம் எக்கனாமிக்ஸை அஞ்சுலேருந்து எட்டு கேள்வி கேட்கலாம் பாருங்க அப்போ குரூப் டூ பொறுத்தல டிஎன்பிசி குரூப் டூ பொறுத்தல பிரிமிடி எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூவில் பிரிமிடி எக்ஸாம் நம்ம பொறுத்தவரை பேப்பர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா இவ்வளவு கேட்கலாம் லாங்குவேஜ் நமக்கு தெரியும் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஒன்னூறு அது போக ஆப்டி மேக்ஸ்ல ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு கொஸ்டின் நம்ம கேட்கலாம் சயின்ஸ்ல பொறுத்தள்ள ஒரு பயனிலிருந்து ஒரு இருபது கேள்விகள் கேட்கலாம் கல்ச்சர் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லேருந்து ஒரு இருபது கேள்வி கேட்கலாம் ஜாக்ரஃபில ஒரு எட்டுல இருந்து ஒரு பத்து கேள்வி கேட்கலாம் இந்தியன் பாலிட்டியில ஒரு எட்டுல இருந்து ஒரு பன்னெண்டு கேள்வி கேட்கலாம் எக்கனாமிக்ஸ்ல ஒரு அஞ்சு இருந்து எட்டு கேள்வி கேட்கலாம் இதுதான் இவ்வளவு கேள்விகள் நம்ம கேள்வி கேட்கறாங்க பாருங்க அப்ப நமக்கே தெரியும் இதில் பாருங்க நமக்கே தெரியும் இதில் எந்தெந்த பாடத்திற்கு முக்கியத்துவம் தருவது அப்படி அப்ப எந்தெந்த பாடத்துக்கு முக்கியத்துவம் தருவது சரி எப்படி சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னா இது பாருங்க இப்ப நான் பார்த்து பாத்துட்டு இருக்கிறது கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருடைய ஆன்லைன் பண்ணி சரிங்களா ப்ரீவியஸ் இயருக்கு முன்னால பாத்தீங்கன்னா குரூப் டூல நடந்த குரூப் டூல நடந்த கொஸ்டின் பேப்பர் போறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு நடைபெற்ற குரூப் டூ தேர்வுகளுக்கான கொஸ்டின் பேப்பர் ஆன்லைன் பண்ணி பார்த்து ஒரு டைம் டேபிள் பாருங்க இதுதான் இந்த டைம் டேபிள் பிசிக்ஸ்ல பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு நாலு கேள்வி கேட்டிருக்கா அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு ரெண்டு கேள்வி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு அஞ்சு கேள்வி கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு நாலு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு நாலு மாற்றமே இல்லை அப்படியே கேட்டு வரான் பாட்னி சோழாச்சல பொறுத்தளவில் ஒரு ஆறு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு ஒன்பது கேள்வி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு ஒன்பது கேள்வி கேட்டுக்காங்க கிரண்டபேசை பொறுத்தவரை பதிமூணு இருபத்தி மூணு பதினெட்டு ஜாக்ரஃபியை பொறுத்தவரை ஒரு பதினொன்று ஒரு ஆறு ஒரு அஞ்சு ஐயன் பொறுத்தவரை ஒரு பதினாறு பனிரெண்டு பனிரெண்டு பாலிட்டியை பொ ஒரு ஒன்பது ஒன்பது பதிமூணு எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை ஒரு பத்து ஒரு ஆறுங்க ஒரு ஆறு மற்ற இந்த டேட்டு வச்சு இந்த மாதிரி ஜிஎஸ்டில் ஜிகேயில ஜென்ரலாக கேட்கற ஒரு ரெண்டு நாலு மூணு டோட்டலாக பார்த்தோம் அப்புடின்னா இந்த இந்த டேபிளை பாருங்க இந்த டேபிளை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் நம்ம பார்த்தோம் அப்புடின்னா ஓரளவு எப்படியெல்லாம் கொஷின் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஆன்லைன்ஸ் போட்டிருக்கோம் இதை இப்போ நம்ம பார்த்தோம் இந்த அனலைஸ் வந்து இதை வச்சு தான் போட்டுக்கோஸின் அப்போ நம்பர் ஆஃப் எவ்வளோ கேட்குறாங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாருங்கள் ஃபிசிக்ஸில் ஃபிசிக்ஸ் இப்ப நான் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல பிசிக்ஸ்ல டோட்டலாக சயின்ஸில் சயின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயனஞ்சு ஒரு இருபது கேள்வி கேட்கலாம் முதல்ல அதுக்கு நடிசையாது தாண்டாது ஒரு பதினஞ்சுல ஒரு பயனஞ்சு ஒரு இருபது கேள்வி சயின்ஸில் கேட்கலாம் அப்போ மேஜர் ரோல் பார்த்தோம்னா பாருங்கள் உங்களுக்கே தெரியும் மேஜர் ரோல் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் நல்லா நூறு மார்க் படிச்சிடணும் அதுக்கப்புறம் ஆப்டி மேக்ஸ் இருபத்தஞ்சு நல்லா சால்வ் பண்ணிடுது மேக்ஸ் இருபத்தஞ்சுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்னு நம்ம பார்த்தோம் மேக்ஸ் இருபத்தஞ்சு மார்க் வாங்குவதுக்கு நம்ம ஸ்கூல் புக்ல செம்ம நல்லா சால்வ் பண்ணி பார்க்கணும் சிக்ஸ்த்லருந்து டென்த் வரைக்கும் ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் சம்ம இருக்கோ எல்லா சம்மையும் நல்லா சால்வ் பண்ணி பார்த்தோம் மேக்ஸ் சால்வ் பண்ணி பார்த்தாலே ஆன்சர் மாறாமல் ஆப்ஷன் மாறாம அந்த கேள்விகள் தான் நமக்கு அப்படியே கேள்விகளாக வரும் ஸோ மே மேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஜிஎஸ்ல ரொம்ப அதிகமான கேள்விகள் எதில் கேட்குறாங்க கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்குறாங்க அதிகமான கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வருது அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் கரண்ட் அபேர்ஸ் நம்ம கேள்வி கேட்குறாங்க இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை கேட்குறாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா சயின்ஸ் சயின்ஸ் நம்ம பார்த்தோம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சோலஜி இது நாலுமே படித்தா இருபது மார்க் தான் பயணிச்சு இருபது தான் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று மட்டும் படித்தாலும் நீங்கள் இருபத்தி இருபத்தி மார்க் வாங்கிடுவீங்க அப்ப எந்த அளவு மேஜர் ரோல் பண்ணுதுன்னு பாருங்க ஜிஎஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒண்ணு அதுக்கடுத்து ஹிஸ்டியை பொறுத்தல்ல ஹிஸ்டரி நமக்கு மூணு ஏரியால கவர் ஆகுது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் போர்ல கவர் ஆகுது அப்புறம் யூனிட் செவன்ல கவர் ஆகுது யூனிட் எயிட்ல கவர் ஆகுது அப்ப இந்த மூணு யூனிட்ஸ்ல எதுக்கு ஹிஸ்டரி கவர் ஆகுது இந்த மூணு யூனிட்ல ஹிஸ்டரி சேர்த்து யூனிட் போர்ல பாத்தீங்கன்னா சிறந்த நாகரிகம் குத்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் விஜயநகர பாமணி பேரரசு தென்னிந்திய அரசு யூனிட் போர்ல கவர் ஆகக்கூடிய ஹிஸ்டரி டாபிக்ஸ் அப்புறம் யூனிட் செவனை தான் யூனிட் எய்ட் பொறுத்தள்ள தமிழ் ஹிஸ்ட்ரி ஆங்கிலுக்கு எதிராக தொடக்க கால கட்சிகள் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்களிப்பு என்ன அதே போல பார்த்தோம்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்களிப்பு என்ன பத்தொன்பது நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் சமூக மறுமலர்ச்சி அரசியல் பங்களிப்பு என்ன இது எயிட்ல கவர் ஆகக்கூடிய மூணு யூனிட்ஸ்ல ஹிஸ்டரி கவர் ஆகுது ஹிஸ்டரி மட்டும் படிச்சாலே போதும் ஒரு இருபது ஸ்கோர் இருபது கொஸ்டின் அதுபோல் ஜாகிரபி பொறுத்தள்ள எட்டு பத்து கேள்வி ஜாக கேட்டுருவாங்க பாலிட்டியை பொறு இருந்து ஒரு பண்டிகை வருது பாலிட்டியும் ரொம்ப ரொம்ப மேஜரான சப்ஜெக்ட் இந்தியன் பாலிட்டி ஸோ இந்தியன் பாலிட்டி நல்லா படிச்சிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் சரிங்களா அதுக்கு அடுத்து எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அஞ்சுல இருந்து எட்டு கேள்விங்களா அஞ்சுல இருந்து எட்டு கேள்வி நமக்கு எக்கனாமிக்ஸ்ல வந்து வருது ஸோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதையும் நம்ம பார்த்துக்கணும் ஸோ இப்படித்தான் நமக்கு கொஸ்டின் பேப்பர்னு செய்கிறாங்க கொஸ்டின் பேப்பரில் பாடத்துல இருந்து கேள்வி கேட்குறாங்க அப்போ இதை வச்சு பார்த்தா இந்த நமக்கு எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்கிறது இது இது நம்ம எப்படி எடுத்தோம்னா இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின் இது வந்து பாத்தீங்கன்னா நடந்த தேர்வுல வந்து ஒரிஜினலா கேட்ட கொஸ்டின் கவுண்ட் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க இது அப்படி இருக்கும் ஸோ அந்த கொஸ்டின் எப்படி தான் நம்ம இந்த அனலைஸ் பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம் படிக்கிறது நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ நம்ம எப்படி எவ்வாறு படிப்பது பாருங்க அப்ப எவ்வாறு படிக்கிறவங்க பார்த்தோம் சிலபஸ் பார்த்தோம் எவ்வாறு நோட்ஸ் எடுப்பது ஹவு டு ப்ரிப்பர் நோட்ஸ் அப்ப நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு இப்ப நம்ம ஷார்ட் டைம் தான் இருக்கு அப்படித்தானே அப்போ ஒரு பாடத்தை நம்ம எடுத்தோம் எப்படி நம்ம குறிப்பெடுப்பது அப்ப நம்ம பார்த்தோம்னா வெறுமனையா ஒன் லைனர் வச்சு ஒன் வெறுமனையா ஒன் லைனர் வச்சு மட்டும் படிச்சால் பாஸ் பண்ணிடலாமான்னு கேட்டா பாஸ் பண்ண முடியாது ஒன் லைனரை மட்டும் படிச்சு ஒன் லைனரா படிச்சா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒன் லைனரை வச்சு படித்தோம்னா நம்ம வெறுமனியா இந்த டேரக்ட் கொஸ்டின் நேடு வினாக்கள் மட்டுமே நம்மளால சால்வ் பண்ண முடியும் நம்ம கண்டா படிச்சா மட்டும் எத்தனை டைப்ல கேள்வி வந்துச்சு ஏழு டைப் கொஸ்டின் பேப்பரையும் நம்மளால அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு கண்டா மட்டுமே படிச்சிருக்கணும் அப்ப கண்டா படிச்சாலும் மட்டுமே ஏழு டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பரும் நம்மளால அப்ரோச் பண்ண முடியும் சரி பார்க்கலாம் அப்ப எவ்வாறு நோட்ஸ் பண்றது அப்போ சிலபஸ் தான் நம்ம வச்சுக்கணும் சிலபஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சிலபஸ்க உள்ள பாடத்தை மட்டும் நினைச்சிடணும் படிக்கணும் சொல்லுவாங்க டுவெல்த் வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி புக்னா எல்லா வாடையும் படிச்சுது சயின்ஸா எல்லாத்தையும் படிச்சது அப்படிலாம் இல்லை அப்படி பண்ணாதீங்க அது ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண பழகுங்க ஸ்மார்ட் ஒர்க் என்பது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஒர்க் என்பது சிலபஸை வச்சு சிலபஸ்ல உள்ள பாடம் எதுவோ அந்த பாடத்தை மட்டும் எடுத்து இப்போ எக்ஸாம்பிள் சிலபஸ்ல சிந்தவி நாகர்னு ஒன்று இருக்கு ஒரு டாவர் ஒரு ஒரு பாடம் இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த சிந்தவி நாகரிகம் வந்து சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்க்கணும் அதை மட்டும் படிக்கணும் அப்படி படிக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க முதல்ல எந்த ஒரு பாடத்தையும் எடுத்தாலும் எந்த ஒரு பாடத்தை எடுத்த நீ முதல்ல நினைவு கூடாது முதல்லயே படிக்கணும் மனப்பாடம் பண்ணணும் நோக்கத்தை எடுத்து புக்கே எடுக்கவே கூடாது முதல்ல என்ன பண்ணுறோம் மூணு ரவுண்ட் வரணும் மூணு ரவுண்ட் வரணும் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முக்கியமான முதல்ல வாசிக்க மட்டும் செய்யணும் அந்த பாடத்தை எக்ஸாம்பிள் ஒரு பாடம் இருக்குன்னா இருபது பக்கங்கள் அந்த பக்கங்களையும் முதல் ரவுண்ட் வாசிக்க மட்டும் செய்யுங்க பேனா வேணா ஓரமாக வச்சிருங்க அடுத்து ரெண்டாவது ரவுண்டு வாங்க இந்த ரெண்டாவது ரவுண்ட்ல என்ன என்ன பண்ணணும் முக்கியமான வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க ரெண்டாவது அந்த பாடத்தை வாசிக்கும் போது வந்து இருபது பக்கத்து வாசி மட்டும் செஞ்சிடணும் அடுத்து அதே பாடத்தை ரெண்டாவது ரவுண்ட் வரணும் ரெண்டாவது ரவுண்ட் வரும் பொழுது முக்கியமான குறிப்புகளை எடுத்து எழுதுங்க அல்லது முக்கியமான குறிப்புகளை என்ன பண்ணுங்க அண்டர்லைன் பண்ணுங்க அதுல எழுதணும் அல்லது அண்டர்லைன் பண்ணும் ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு தான் எடுத்து எழுதுனத அண்டர்லைன் பண்ணத மூணாவது ரவுண்டு தான் மனப்பாடம் பண்ணும் இப்படி படித்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணலாம் மெமரி பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் முதல்ல எடுத்தோடனே புக் எடுத்து என்ன என்ன பண்ணுறோம் மனப்படம் பண்ணும் மனப்படம் பண்ணும் அப்படின்னா புக்கே எடுக்கிறோம் அப்ப நம்ம என்ன பண்ண முடியல அந்த பாடத்துல என்ன தகவல் சொல்ல வர்றாங்கன்னு நம்ம தெரியாமலே போயிடுது அப்ப அந்த பாடத்தை படிப்பதற்கு நம்ம டைம் ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறோம் சோ அப்படிதான் எடுக்க கூடாது அப்ப குறிப்பிடுத்துக்கு எப்படிதான் இப்படிதான் முதல்ல வாசிக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமானதை என்ன பண்ணும் குறிப்பெடுக்கணும் எக்ஸாம்பிள் எதெல்லாம் நம்ம குறிப்பெடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் நம்ம குறிப்பு எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ்ல போட்டுருக்கிறது ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்களா கலர்ல ஹைலைட் பண்ணிருப்பாங்களா ஹைலைட் பண்ணிக்கிறது பாக்ஸ்ல கொடுக்கறது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் நோட்ஸா நோட்ஸா குறிப்பிடுத்து படிச்சுக்கணும் இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று நமக்கு சரிங்களா ஸோ தான் மனிதன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம் தான் பண்ணணும் ஸோ நம்ம மூணு ரவுண்டு வாங்க எந்த பாடமா இருந்தாலும் சரி மூணு ரவுண்டு வந்தால் மட்டும்தான் முடியும் நம்ம அந்த பாடத்தை பத்தி முழுசா தெரிஞ்சிட முடியும் முதல்ல வாசிக்கணும் ரெண்டாவது முக்கியமான வார்த்தையை அண்ட்லைன் பண்ணணும் இருக்கணும் மூணாவது நம்ம என்ன பண்ணணும் மூணாவது தான் மனப்படம் பண்ணணும் எங்களா பாருங்க அப்போ நம்ம ப்ரிஃபர் பண்றதுக்கு இந்த மாதிரி சைட் தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் சிலபஸை பத்தி ஃபுல்லாக பார்த்தாச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர்ஸ் பண்ணியாச்சு மூணாவது எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கடைசி நம்ம பண்ண வேண்டியது நீங்களா பாருங்க கடைசி நம்ம பண்ண வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்க பாஸ் பண்றதுக்கு பாருங்க அப்போ கடைசி நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் இல்லையா டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் டெஸ்ட்டு போட்டு டெஸ்ட்டு கண்டிப்பாக தேவை டெஸ்ட்டு போட்டால் போட்டு மட்டால் மட்டுமே நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் எதுவும் தெரியும் ஸோ டெஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக போட்டு பார்த்தே தீர வேண்டும் டெஸ்ட்டு சரிங்களா டெஸ்ட்டு கட்டாயமாக போட்டே தீரணும் டெஸ்ட் எழுதி எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் எழுதுறோமோ அவ்வளோ எவ்வளோ டெஸ்ட் எழுதணும் மட்டுமே நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக டெஸ்ட் எழுதுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கரெக்டாக திருத்த முடியும் அப்போ தேர்வு எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும் டெய்லி டெஸ்ட் எழுதுங்க வீக்கில் டெஸ்ட் எழுதுங்க சரிங்களா அப்போ வந்து இந்த டெஸ்ட்டு திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே இருக்கணும் எல்லா பாடத்துக்குமே டெஸ்ட் எழுதி பார்த்தாலும் நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்போ முதல்ல நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு சரிங்களா பாருங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு பத்து டிப்ஸ் பாருங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே என்ன செஞ்சிடலாம் பாஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு குருட்டு குரு தேர்வில் எளிதில் வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டக்கூடிய ஒரு பத்து டிப்ஸ் என்ன அதை பார்க்க போகிறோம் இல்லையா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் மொழி பாடத்திற்கு முக்கியத்துவம் தரணும் மொழி பாடம் மீன்ஸ் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி எதுவோ அதுக்கு அப்போ முதல்ல மொழி பாடத்துக்கு முக்கியத்துவம் தரணும் ஒன்று ரெண்டாவது பாடங்களை வரிசைப்படுத்துங்கள் பாடங்கள் மீன்ஸ் இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்ல அப்போ கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்க அதில் எந்தெந்த

டெய்லி நம்மளே நம்மளே செல்ப நம்மளே படித்தோம் எவ்வளோ படித்தோம் என்ன படித்தோம் நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் நாலாவது திரும்ப திரும்ப படியுங்கள் ஏ பாஸ் பண்ணுறதுக்கு நாலாவது திரும்ப திரும்ப படிக்கணும் திரும்ப திரும்ப பார்த்தோம் அப்போ திரும்ப திரும்ப படிக்கிறது ஒரு பாடத்தை ஒரு டைம் படிச்சுட்டு விட்டுறக்கூடாது எப்படி திரும்ப திரும்ப படிக்கிறது இப்போ நம்ம ஒரு பஸ்ட் நாள் நம்ம ஒரு பாடம் படிக்கிறோம்னா அந்த பாடத்தை முதல் நாள் படிச்சுட்டு விட்டுறக்கூடாது ரெண்டாவது நாள் நம்ம இன்னும் அதே சப்ஜெக்ட்ல வேற ஒரு பாடம் படிக்க போறோம்னா நேற்று என்ன படிச்சோமோ அதை ரிவேஸ் பண்ணிட்டு திரும்ப நான் ரெண்டா இல்லாமல் படிக்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி டே டே வரைக்கும் இப்படி படிங்க படிச்சு முடிச்சு டே சிக்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஒன்னா டே ஒன்ல வரைக்கும் என்னெல்லாம் சிக்ஸ் அண்ட் செவன் வச்சிருக்கேன் அப்ப அதை படிச்சத திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருங்க தான் மறக்காது அதான் திரும்ப திரும்ப படியுங்கள் படிக்கிறது மட்டுமல்லாம தேர்வோடு தொடருங்கள் அஞ்சாவது அப்போ படிப்பை இப்போ நின்னீங்க ஒரு நாள் படிக்கிறீங்க ரெண்டு நாள் படிக்கிறீங்க மூணு நாள் படிக்கிறீங்க நாலு நாள் படிக்கிறீங்கன்னா படிச்சுட்டே இருக்கீங்க அப்படி படிச்சுக்கிட்டே இருந்தா என்ன படிச்சோம் என்ன படிக்கலாம்னு தெரியாது சோ நம்ம என்னென்ன படிக்கிறோமோ டெய்லி இன்னைக்கு இதெல்லாம் படிச்சு முடிச்சிருக்கேன் டெஸ்ட் எழுதுங்க நாளைக்கு இதெல்லாம் படிச்சு முடிச்சிருக்கேன் அவன் டெஸ்ட் எழுதுங்க சோ படிக்கிறது மட்டும் இல்லாம படிச்சதுக்கு டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க படிப்பை தொடர்வதோடு தேர்வை படிப்பு மட்டும் இல்லாம தேர்வோடு தொடருங்கள் ஆறாவது கணிதத்துக்கு முக்கியத்துவம் தரணும் ஏன்னா மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்குறதுனால கணிதத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தரணும் ஏழாவது டைம் மேனேஜ்மெண்ட் கால மேலாண்மைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை கால மேலாண்மையை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா கால மேலாண்மையை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு டயத்தை பிரிச்சுக்கணும் நமக்கு மொத்தம் இரநூறு கொஸ்டின் கேட்குறாங்களா அப்போது ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஆறு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அதில் மூணு மணி நேரம் லாங்குவேஜ் மட்டும் பா படிங்க ஒரு ஒரு மணி நேரம் ஜிஎஸ்டை ஒரு டாபிக் படிங்க அடுத்து ஒரு மணி நேரம் மேக்ஸ் பாருங்க அடுத்து ஒரு மணி நேரம் இப்படி உங்களுக்கு தக்க மாறு உங்களுக்கு தக்க மாறு என்ன பண்ணுங்க நேரத்தை ஆகுறதுக்கு ஏழாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலம் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து எட்டாவது நடப்பு நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் தரணும் ஒன்பதாவது நிறைய தேர்வுகள் எழுதணும் நிறைய தேர்வு மீன்ஸ் டேயில டெஸ்ட் எழுதணும் பை டெஸ்ட் எழுதணும் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும் அந்த டெஸ்ட்டு எழுதிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம தவற திருத்த முடியும் அதான் நிறைய தேர்வுகள் எழுதுங்கள் அப்படிங்கிறது பத்தாவது தேர்வை எதிர்கொள்ளும் முறை அப்போ தேர்வு எழுதொள்ளும் முறை மீன்ஸ் பார்த்தோம் அப்புடின்னா நம்ம எக்ஸாம் எதிர்கொள்ளும் போது நம்ம எந்த மனநிலையில் படித்தோமோ அதே மனநிலையோட தேர்வு எதிர்கொள்ளணும் ஓகேவா அப்போ எக்ஸாமுக்கு ஆளுக்கு போய் நம்ம மைண்ட்ஸ் மாறிடக்கூடாது அப்போ எந்த மாநிலத்தில் படித்தோம் ஒரு ரெண்டு ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒன்றாவது இருந்து இரநூறு கேள்வி வரைக்கும் நீங்கள் வரிசையாக படி அட்டன்மெண்ட்டே வரணும்னு மட்டும் எப்போவுமே கொஸ்டின் நினைக்காதீங்க மொத்தம் மூணு ரவுண்டு வாங்க கொஸ்டின் பேப்பரை சரியா அப்போ முதல் ரவுண்டில் முதல் ரவுண்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா தெரிந்த கேள்விகளை மட்டும் முதல் ரவுண்டு நீங்கள் வாங்க ஃபர்ஸ்ட் கேள்வி வாசிக்கிறோம் தெரியல விட்டுருங்க செகண்ட் கேள்வி வாசிக்கணும்னு தெரியல விட்டுருங்க தேர்ட் கேள்வி வாசிக்கிறோம் ஆன்சர் தெரியுது அதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க யா அப்போ முதல்ல இருந்து ஆரம்பிச்சு இரநூறு கொஸ்டின் வரைக்கும் எது தெரிந்த கேள்விகளோ அதை மட்டும் ஷேர் பண்ணுங்க முதல் ரவுண்ட்ல ரெண்டாவது ரவுண்ட்ல நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஏ பி சி டி இப்போ அஞ்சு ஆப்ஷன் இப்ப இருக்கு அப்ப இந்த அஞ்சு ஆப்ஷன்ல ஒரு மூணு ஆன்சர் வராது ஏ வருமா சி வருமா இந்த மாதிரி டவுட்டா இருக்கும் பாத்தீங்களா இந்த மாதிரி டவுட்டா உள்ள கொஸ்டின் நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டாவது ரவுண்ட் வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டாவது ரவுண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க இதுவா அதுவா கூட கூடிய

அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அப்போ ஒரு தெரியலையா விட்டுறணும் அடுத்த கேள்விக்கு போயிடணும் சரிங்களா அடுத்த கேள்வி போயிடணும் அப்படிதான் வந்துட்டே இருக்கணும் அதே போல தேர்வு எதிர்கொள்ளும் போது அந்த கொஷின் பேப்பரை நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க மீன்ஸ் அது தவறானது கேட்டிருக்கானா சரியானது கேட்டிருக்கானா சரியான வரிசையா தவறான வரிசையா என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அவர் டிஎன்பிஎஸ் குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுக்கு பாஸ் பண்றதுக்கு இந்த பத்துமே செஞ்சாலே பாஸ் பண்ணிக்கலாம் வழிபாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க பாடங்களை வரிசைப்படுத்திக்கங்க நீங்களே உங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்க திரும்ப திரும்ப படிங்க படிக்கிறது மட்டுமல்லாமல் எக்ஸாமோடு தொடருங்க கடிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க கால மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் படிக்கிறதுல எட்டாவது நடப்பு நடப்புண்டிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருங்க நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்க தேர்வு எழுதும் போது எதிர்கொள்ளும் போது நான் பார்த்தேன்ல இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் சரிங்களா அப்போ நீங்க பாஸ் ஆகிறதுக்கான வழிமுறைகள் இதுதான் சரிங்களா பாஸ் ஆகிறதுக்கான வழிமுறைகள் இதுதான் ஸோ இதை ஃபாலோ பண்ணா கட்டாயமா பாஸ் ஆகிடலாம் அப்போ இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படிலாம் சிலபஸ் நான் என்ன சிலபஸ்ல என்னென்ன என்னென்ன நமக்கு கேட்கறாங்க சிலபஸ் நான் என்ன சிலபஸ்ல எந்தெந்த பாடத்துக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும் சரிங்களா சிலபஸ்னா என்ன சிலபஸ்ல எந்த பாடங்களுக்கு முக்கியத்துவம் தரணும் அதே போல பார்த்தோம் அப்படின்னா பாருங்க சிலபஸ்ல எந்த பாடங்களுக்கு முக்கியத்துவம் தரணும் அதே போல பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் டைப்பு எத்தனை டைப்ல கேள்வி கேட்குறாங்க சரிங்களா எத்தனை டைப்ல கேள்வி கேட்குறாங்க அந்த எல்லா டைப் ஆஃப் கொஷின் பேப்பரையும் எப்படி அப்ரோச் பண்றது ஓகேங்களா எத்தனை டைப்ல கேள்வி கேட்குறாங்க அந்த எல்லா டைப் கொஸ்டின் பேப்பரும் எப்படி அப்ரோச் பண்றது எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது பாஸ் ஆக டிப்ஸ் என்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் சரிங்களா அதே போல பார்த்தோம்னா அப்படின்னா சிலபஸில் நீங்க இருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா பாடத்தையும் படிக்கணுமான்னு கேட்டால் எல்லா பாடத்தையும் படிக்க தேவையில்லை சிலபஸில் உள்ள பாடத்தை மட்டுமே நீங்கள் படித்தால் போதுமானது சரிங்களா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருவோன்னா ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வேட் டு ஸ்டடி டவுன்லோட் பண்ணிக்கங்க நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வேட டு ஸ்டடி நம்ம போட்டிருப்போம் அந்த வேட் டு ஸ்டடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க அதில் என்ன பண்ணியிருப்போம் ஒவ்வொரு பாடத்திற்கும் நீங்கள் ஒவ்வொரு சிலபஸ்க்கும் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருப்பாங்க தவறாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க லிங்க் கொடுத்துருப்பாங்க சிலபஸில் டிஎன்பி சிலபஸில் உள்ள கவர் பண்ணக்கூடிய அந்த வேட் டு ஸ்டடி அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்த விடியில் உங்க சந்திக்கலாம் தேங்க்யூ